Hello friends, welcome to SAMAYAL. இன்னைக்கு நம்ம சமையல்ல வந்து ஒரு மில்க் மேட்ல வந்து எப்படி ஒரு ஸ்வீட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து யூசுவலி லைக் இது வந்து பெங்காலி ஸ்வீட்டு, நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இந்த திக் மில்க் இதில் வந்து ஹாஃப் லிட்டர் மில்க் அதான் இப்போ வந்து ஜஸ்ட் பாயில் பண்ண வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3/4 சுகர், 3/4 சுகர்னு ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு கெட்டியான தயிர், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 10-12 பீஸு பாதாம் பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நமக்கு எந்த மாவு, மைதா மாவோ இல்லை கோதம் மாவோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த ஒரு வெசில் எடுத்துட்டு இந்த கேடை வந்து தயிரை வந்து அரிச்சிடலாம். இதில் ரொம்ப தண்ணி இருக்குது, தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour வந்து நம்ம இதை சைடில் வச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து நம்ம இங்கே மில்க் மேடு பண்ணிடலாம். மில்க் மேடு பண்ணுறதுக்கு வந்து இந்த பாலை நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் வந்து தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் சுகரை வந்து ஆட் பண்ணிடலாம். சுகர் நல்லா கரையிறத வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சூடு பண்ணிடலாம். மில்க் மேடு பண்ணும்போது ரொம்ப கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் கட்டி பிடிக்கும். அப்போ இது இடையில கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா சைடில் வந்து ரொம்ப பிடிச்சிரும். நம்ம ரொம்ப ஒரு இப்போ 1/2 லிட்டர்னால் நம்ம ஒரு 1/4 லிட்டர் வர்றது வரைக்கும் நம்ம பாலை காய்ச்சி காய்ச்சி குறுக்கி எடுக்கணும். அப்போ வந்து நம்ம திக்காக நல்ல கட்டியான மில்க் மேடு நமக்கு கிடைக்கும். பொங்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10-12 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட திக்காக கெட்டியாக வர்றது வரைக்கும் கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம இதை பாயில் பண்ணிடலாம். அப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஒரே நேரத்தில் ஆட் பண்ண வேண்டாம். மைதா ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா மைதா சேர்க்க தேவையில்லை. இது வந்து கெட்டியாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மில்க் எடுத்து இந்த மாவு வந்து கலக்கிடலாம். இது வந்து சீக்கிரமாக கலங்க மாட்டேங்குது, நான் அந்த பவுடராக போடும்போது சீக்கிரம் வர மாட்டேங்குது. இது என்ன கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இதை வந்து கண்டென்ஸ் மில்க் கூட ஊற்றிடலாம். பவுடராக போட்டு பண்ணலாம், அது ரொம்ப நேரம் எடுக்குது. அதனால் அப்படியே நம்ம கொஞ்சம் மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி ஆச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுட்டு ஆற வச்சிடலாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். ஒரு 1 நிமிஷம் கூட கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காக வந்துருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணும்போது திருப்பியும் ஆறி வந்து கண்டென்சர் மில்க்கு நல்லா திக்காகும், நல்லா கெட்டியாகும். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் ஏதாவது சும்மா சின்ன சின்ன பீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்குவோம். ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நமக்கு இப்போ 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம தயிர்லேருந்து தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு விஸ்கப் யூஸ் பண்ணி நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். நல்லா க்ரீமியாட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு
2 நிமிஷம் நல்லா இத mix பண்ணி விட்டுறலாம் அப்போ நம்ம creamy structure கிடைக்கும் இதுக்கு கூட வந்து நம்ம prepare பண்ணி வச்சிருக்க அந்த milk maid condensed milk வந்து இப்ப சேர்த்துறலாம் நல்ல திக்கா வந்திருக்கு இந்த ரெண்டே இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கும் தயிரமா சேர்ந்து நல்லா mix பண்ணனும் 1 நிமிஷம் நல்லா mix பண்ணி creamy வரது வரைக்கும் நல்ல ஒரு soft structure வரது வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து liquid ரெடி ஆச்சு இப்போ ஒரு plate எடுத்துட்டு கொஞ்சமா ஆயிலோ இல்ல கீயோ பட்டரோ தடவிட்டு இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துறோம் இது வந்து நம்ம ஆயில் தடவும் போது அது ஒட்டாம ஈஸியா வந்துரும் இப்போ இதுக்கு மேல ஒரு மூடி வச்சிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிரலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் வந்து மேல கொஞ்சம் தூவி விட்டுறலாம் ரொம்ப வேண்டாம் பாதாம் இல்லனா கேஷியோ இல்ல வேற உங்ககிட்ட எதுவோ இருக்க போடுங்க இல்லனா கொஞ்சம் நிலக்கடலை சின்ன பீஸா பொடிச்சு வச்சோம் போடுங்க இப்போ ஒரு மூடி வச்சிட்டு ஒரு மூடியோ இதே மாதிரி ஒரு பேப்பரோ போட்டு விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம இட்லி குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம் சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு 2-3 சின்னதாக கொஞ்சம் ஓட்டை போட்டு விட்டுடலாம் அப்போ வந்து ஸ்டீம் வந்து உள்ளால் இறங்கி சீக்கிரமாக வேகும் நம்ம இப்போ வேக வச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சதை வெளியெடுத்து நல்ல சூடாக இருக்குது இதை ஒரு அரை மணிக்கூர் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு வெளியெடுத்துடலாம் இப்போ நம்மளோட மில்க் மேடு ஸ்வீட் வந்து ரெடி ஆச்சு நல்ல சூடு இல்லாமல் இருக்கு இது வந்து செக் பண்ணிடலாம் டேஸ்ட் செக் பண்ணிடலாம் வீட்டில் செய்த மில்க் மேடு ஸ்வீட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ